வணக்கம் நண்பர்களே, இது கேஷியோ டிராவல்ஸ். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நாமக்கல் மாவட்டத்துல உள்ள முக்கிய சுற்றுலா தலமான கொல்லிமலையை பத்தி தான் பார்க்க போறோம். கொல்லிமலை வந்து இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்துல அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடராகும். 1000 முதல் 1300 மீட்டர் உயரமுள்ள இம்மலைத்தொடர்ச்சி 280 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டுள்ளது. இதன் உயர்ந்த சிகரம் 4663 அடி ஆகும். இதை கோட்டைக்காரன் மலை என்றும் கூறுவர். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தின் 5வது வட்டமாக அக்டோபர் 2012 அன்று தொடங்கப்பட்டுள்ளது. உயிரினங்களை கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இம்மலைக்கு கொல்லி என்று பெயர் அமைந்தது என்ற மொழியால் அடிப்படையற்ற கருத்தும் உண்டு. இம்மலை காடுகளின் நிலவிய கடுமையான சூழலின் காரணமாக இம்மலை பிரதேசத்துக்கு கொல்லிமலை என்ற பெயர் வந்தது. இம்மலைகளில் காணப்படும் அதிகப்படியான மூலிகைகளினால் மூலிகைகளின் ராணி என்றும் இந்த கொல்லிமலை அழைக்கப்பட்டது. பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்கூறு நூறு முதலியவற்றில் கொல்லிமலையை பற்றிய குறிப்புகளும் உள்ளன. சுமார் கிமு 200 இல் இந்த பகுதியை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வாழ்வில் ஓரி ஆண்டு வந்தார். ஒரே ஆம்பில் சிங்கம், கரடி, மான் மற்றும் காட்டு பன்றிகளை கொன்றதாக வாழ்வில் ஓரியின் திறனை புகழ்ந்து வான்பனார் என்னும் புலவர் பாடிய பாடல் புறநானூரில் உள்ளது. வாழ்வில் ஓரியை பற்றி அவர் 2 பாடல்கள் பாடியுள்ளார். கலதின் யானையார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்றும் புறநானூரில் இடம்பெற்றுள்ளது. அரசிற்கிழார், இளங்கிள்ளனார், ஔவையார், கல்லடையனார், குறுக்கேலூர் கிழார், தயங்கண்ணனார், பரணர், பெருங்குன்றனர், மதுரை அழகர் ஆகிய புலவர்கள் கொல்லிமலையை பற்றி பாடியுள்ளனர். கொல்லிமலையில் வீற்றிருக்கும் திராவிடர்களின் தெய்வம் கொல்லிபவாய். வருடந்தோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் வல்வில் ஓரியின் தினமாக ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.